பெண்களால் மட்டும்தான் இதற்கான தீர்வை உருவாக்க முடியும். நிச்சயமாக ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கக்கூடிய பெண்களால் மட்டும்தான் இதற்கான தீர்வை உருவாக்க முடியும். இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம்னா, நாளைக்கு திருமணமாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்க போறவள் ஒரு பெண் தாய். ஒரு ஆண் வந்து ஒரு பிள்ளை 10 மாசம் சுமந்து பெற்றெடுக்க போறது கிடையாது. ஒரு பெண் 10 மாதம் சுமந்து வயிற்றுல இருக்கும் போதே பிள்ளைக்கு எஜுகேட் பண்ணி அந்த ஆண் பிள்ளையை நல்லவனாக இந்த சமூகத்துல ஒப்படைக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அந்த தாய்க்கு உண்டு. அந்த தாய் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவளாக ஒரு வேளை இருந்து, இந்த பெண்களினுடைய பாதுகாப்பின் மீது அக்கறை கொண்டவளாக இருந்து, இன்னென்ன விஷயங்களை நம்ம ஆண் பிள்ளைகிட்ட சொல்லி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு பேணுதலான, ஒரு ஒழுக்கம் நிறைந்த, ஒரு நேர்மையான, ஒரு சத்தியத்தின் பாதையில செயல்படக்கூடிய ஒரு ஆண் பிள்ளையை உருவாக்கி, நீ தான் பெண்களை எல்லாம் பாதுகாக்கக்கூடிய வேலைகளை செய்யணும்னு சொல்லி சொல்லி வளர்த்து கொண்டு வந்தால், அப்படி ஒவ்வொரு தாயும் தன்னுடைய ஆண் பிள்ளையை எஜுகேட் பண்ணி சின்ன வயசுல இருந்தே பெண்களுக்கான கண்ணியம் அப்படிங்கறத சொல்லி கொடுத்து வளர்த்தால், நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் வந்தே தீரும். அது அத்தனையும் பெண்கள் கையில தான் இருக்கு. தாயாக கூடிய ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஆகப்பெரிய புரட்சியாளர். இந்த கல்கத்தா மருத்துவரின் மரணத்திற்கு பின்னால் நாம் எடுக்க வேண்டிய உறுதிமொழி அதுதான். அது போக பேசணும், என்ன செய்யணும், என்ன விழிப்புணர்வு அடையணும், என்ன பாதுகாப்பை ஏற்படுத்தணுங்கிற விஷயங்களை வாயால பேசணும். கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பேச்சு போட்டிகள் என்ற தளம் உண்டு. எவ்வளவோ பேர் சோசியல் மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவங்களாக இருக்கலாம், சொந்தக்காரங்களை சந்திக்கலாம், ஃப்ரெண்ட்ஸை சந்திக்கலாம், தன்னுடைய சொந்த ஊர் கிராமத்துக்கு போயிட்டு வரலாம், பலவேறு விஷயங்களில் கனெக்ட் ஆகக்கூடியவங்களா ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்படின்னா அவங்களுக்குள்ள இந்த பாதுகாப்பு பற்றிய விழிப்புணர்வு செய்திகளை அதிக அதிகமாக பேசணும். என்ன பேசணும்? ஒரு 9 பாயிண்ட்டை, 100 கேசஸ், இது மாதிரி நடந்த 100 அபியூசஸ் கேஸ் ஹிஸ்டரியை எடுத்து அதுல இருந்து ஒரு 9 பாயிண்ட்டை நம்ம வந்து எடுத்திருக்கோம். அந்த 9 பாயிண்ட்டும் நோட்டீஸ்களாக உங்கள் கைக்கு கொடுக்கப்படும். அந்த 9 பாயிண்ட்டையும் படிச்சுட்டு நீங்க மரணிக்கும் வரை இதை யாராவது ஒருத்தருக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாராவது ஒருத்தருக்கு இதை பற்றி நீங்கள் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுல இருந்து ஒரு நோட்டீஸ். இதுல என்ன இருக்கு அப்படின்னா, வீட்டுல டாய்லெட் இல்லாம தனியா ஏரிக்காட்டுக்கு போகக்கூடாது, தனியாக பள்ளி கல்லூரிகளுக்கு போறது வர்றதுங்கிறது கூடாது, தனியாக வேலையிடங்களில் ஓய்வெடுக்க கூடாது, முடிஞ்ச வரை துணையுடன் தோழிகளோடு கூட்டத்தோடு இருங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸோட இருங்க, யாரோ 2 பேரோட முடிஞ்ச வரைக்கும் போக வர. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து இந்த பெண் தனியாக ஓய்வெடுக்கிறதுங்கிறது இல்லாம ஒரு 2 பேர் கூட இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்த நிலைமை மாறி இருக்கலாம் அப்படிங்கறத நம்முடைய அனுமானமாக இருக்கு. பெற்றோர்கள் குழந்தைகளை தனியா வீட்டுல விட்டுட்டு விளையாட விட்டுட்டு வெளியே போயிடாதீங்க. நீங்க முடிஞ்ச மட்டும் கூட கூட்டிட்டு போயிருங்க. அப்படி வீட்டை பூட்டிட்டு பிள்ளைங்க உள்ள இருந்தா கூட தாய் தகப்பனை தவிர யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்கக்கூடாது. குறிப்பா அந்த ஊர் ஆண்கள், அந்த தெரு ஆண்கள், பக்கத்து வீட்டு ஆண்கள். அம்மா அப்பா ரேஷன் கடைக்கு போயிட்டாங்க, எடுத்த வீட்டுல சொல்லிட்டு போறாங்க பிள்ளைய பாத்துக்கங்கன்ட்டு. இந்த பிள்ளை 7ஆம் வகுப்பு பிள்ளை வீட்டை பூட்டிட்டு இருக்கிறான். அந்த எடுத்த வீட்டுல இருந்த ஒரு அக்யூஸ்ட் அந்த பிள்ளை கதவை தட்டி அம்மா அரிசி கொடுத்து விட்டாங்கன்னு சொல்றான். அந்த பிள்ளை கதவை திறக்கிறா. அரை மணி நேரத்துல அந்த பிள்ளை செத்து போனாள். பாலியல் வன்புணர்வு நடந்து, கூட்டு பாலியல் வன்புணர்வு நடந்தும் கூட அந்த பிள்ளை சாகல. 2 ஒயரை எடுத்து மூக்கில் வச்சு அந்த பிள்ளை கொலை செய்யப்பட்டாள், 7ஆம் வகுப்பு பிள்ளை. அப்போ வீடும் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களும் பாதுகாப்பாக இல்லை, எனவே கவனமாக இருங்கள் அப்படிங்கறத சொல்லி தரணும். 11 வயசுலேருந்து 18 வயது வரைக்குமான அந்நிய ஆண்களிடம் மிக எச்சரிக்கையாக இருங்கள்னு டீனேஜ் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேண்டிய அவசியம் இருக்கு. முன்னாடிலாம் பிள்ளைகளை கரெக்ட் பண்றதுக்கு, காதல்ங்கிற பேர்ல அவங்களை தன் வலையில விழ வைக்கிறதுக்கு நிறைய செலவு செய்ய வேண்டி இருந்துச்சு, பெரிய மெனக்கடல்கள் இருந்துச்சு. இப்பெல்லாம் அதுக்கு தேவையே இல்லை. இது டீனேஜ் பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல, பல திருமணமான பெண்கள். ஏன்னா கணவர் வந்து அவங்களை கரிசனமா பாக்குறது இல்ல. சாப்பிட்டியா? உன்னை பார்க்காம இருக்க முடியல, செத்துருவேன், நீ என் உசுறு, இப்படி எல்லாம் சொல்லுவான். இந்த வார்த்தைகளே போதுமானதாக ஆயிருது. சாப்பிட்டியான்னு கேட்கறதே அந்த பிள்ளைகளுக்கு போதுமானதாயிருது. அந்த பிள்ளைகளை அடுத்து தாய் தகப்பனுக்கு சொந்தம் இல்ல. கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா பல பெண்கள் வழிகட்டுக்கு போறாங்கன்னு இன்னைக்கு ரிப்போர்ட் சொல்லுது. அப்படி போய் எவ்வளவு மோசமாக ஏமாற்றப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்கன்னு ஒரு பக்கம் கேசஸ் இன்னும் பறந்து விரிஞ்சு போகுது. என்ன ரீசன்? இருக்கக்கூடிய ஆண்கள் சாப்பிட்டியான்னு பொண்டாட்டியை கேட்கறது இல்ல. வெளிநாட்டுல வேலை செய்யறதாக இருந்தால் அல்லது வெளி வேலைகளுக்கு போறதாக இருந்தால் சாப்பிட்டியான்னு கரிசனமா கேட்கறது இல்ல. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல, 5 நாளா வெளியூர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றது கிடையாது. நீ என்னோட உசுறு அப்படின்னு ஹலாலான கணவன்மார்கள் மனைவி கிட்ட பேசுறது கிடையாது, எதையோ தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த வார்த்தைகளுக்கு மயங்கிறது அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும் டீனேஜ் பிள்ளைகள், காலேஜ் பிள்ளைகள், படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகள் குறிப்பாக.
எந்த ஆம்பளையும் ஸ்மார்ட்டா இருக்கிறான்னு ரெண்டாவது தடவை திரும்பி பார்த்துடக்கூடாது. அவர் ரொம்ப அழகா ஹேர் ஸ்டைல் வச்சிருப்பான், ரொம்ப ஸ்மார்ட்டா இருப்பான், பிரெஞ்சு தாடி வச்சிருப்பான், திரும்பி பார்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இருப்பான். ஆனா ரெண்டாவது தடவை திரும்பி பார்த்துடக்கூடாது. ஒருவேளை அவன் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கான், ரெண்டாவது தடவை திரும்பி பார்த்து சிரிச்சு போன் நம்பர் ஷேர் ஆகி ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணி இன்ஸ்டால ஃபாலோ பண்ணி சாட் பண்ணி பிறகு நேரில் எங்கேயாவது கூப்பிட்டான்னு போய் ஒரு கேங் ரேப் நடந்து செத்து போறதுக்கு பதிலாக அந்த ரெண்டாவது தடவை திரும்பி பார்க்கணும்னு தோணுச்சு இல்ல, அந்த இடத்திலே ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பாதுகாக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற இடத்துக்கு போகக்கூடும். பொள்ளாச்சி பயங்கரங்கள்ங்கிற விஷயம் அதான் நடந்துச்சு. காதல்ங்கிற பேர்ல பிள்ளைகளை ஏமாத்தி ஃபேஸ்புக் வழியா கண்டுபிடிச்சு இன்ஸ்டா வழியா கண்டுபிடிச்சு அந்த பிள்ளைகளை ஃபாலோ பண்ணி 5 மாசமா அந்த பிள்ளைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஏமாத்தி பிறகு கேங் ரேப் ஒவ்வொரு பிள்ளைக்கும் நடந்தது. அங்க செத்து போன பிள்ளைகளோட பட்டியெல்லாம் வெளியவே வரல, வராது சூசைட் அப்படின்னு கேஸ வந்து எல்லாத்தையும் முடிச்சாச்சு. பொருட்கள் மேல இருக்கிற மயக்கத்தினால 5 வயசு பிள்ளைக்கு மிட்டாய் கொடுத்து ஐஸ்கிரீம் கொடுத்து கூப்பிடுறது, 17 வயசு பிள்ளைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து பிரியாணி வாங்கி கொடுத்து சுடிதார் வாங்கி கொடுக்கறது, 12 வயசு பிள்ளைக்கு லிப்ஸ்டிக் வாங்கி கொடுத்து மேக்கப் கிட் வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு பிள்ளை ஒருத்தனோட போயிட்டா, 25 வயசு பெண்மணிக்கு தேவையான பணத்தை கஷ்டப்படுறவர்களுக்கு கொடுத்தா போதுமானதாக இருக்கு. அப்போ பொருட்களை அந்நியானிடம் இருந்து வாங்காதீர்கள். எவனாவது ஒரு அண்ணி ஆண் வந்து உன்னை நான் பாத்துக்கிறேன், உனி கஷ்டப்படுற, உனக்கு நான் பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி தர்றேன்னு சொன்னா செருப்பால டிபெண்டான்னு சொல்லிட்டு போங்க. அண்ணி ஆண்டுடைய உதவியே தேவையில்லை. யாரை நம்ப சொல்றீங்க? வீட்டுல இருக்கிற பெண்களையும் மனைவியையும் பிள்ளைகளையும் பற்றி அக்கறை உடலுக்கு இருக்கிறது இல்ல. யாரோ ஒருத்தி கஷ்டப்படுவா அப்படின்னா அந்த கஷ்டப்படுறவளை ஃபாலோ பண்ணுவாங்க, அந்த கஷ்டப்படுறவளுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, அந்த கஷ்டப்படுறவளை ட்ரேஸ் பண்ணுவாங்க, நான் உனக்கு உதவி செய்யறேன்னு சொல்லுவாங்க, எல்லா விதமான ஆதரவையும் தருவதாக சொல்லுவார்கள். கடைசியில் அவனுக்கு என்ன செய்வானுங்கிறது நமக்கு அப்பட்டமா தெரியும். தேவையில்லை. மிக 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 எச்சரிக்கையோடு இந்த உதவி செய்யறேன்னு சொல்லி வரக்கூடிய ஆட்களிடத்துல அவ்வளவு கவனமாக இருக்கணும். நாம் வறுமையாக இருந்தாலும் பரவாயில்லை, சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லை. நான் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய பெண் தோழமைகளிடத்துல நான் கேட்டு பேசிக்கிறேன், அண்ணி ஆண்கள் தான், உங்க தாய் தகப்பனை தவிர அண்ணன் தம்பியை தவிர மற்ற அண்ணி ஆண்கள் தான், அவர்களை ஒருபோதும் நம்பாதீர்கள். காலம் அப்படியானதாக இல்லை. முன்னாடி எல்லாம் குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்தோம் எல்லா இடத்துலயும், எல்லா ஸ்கூல் காலேஜ் எல்லா இடத்துலயும் எல்கேஜி பிள்ளை ப்ரீகேஜி பிள்ளை கூட உட்கார வச்சு குட் டச்னா என்ன தெரியுமா, இங்க தொட்டா என்ன அப்படின்லாம் கிளாசஸ் நடந்தது. இன்னைக்கு குட் டச்சும் இல்ல, பேட் டச்சும் இல்ல, டோன்ட் டச். நீ எதுக்கு தொட்டு பார்த்து இது குட் டச்சா பேட் டச்சா என்ன? தாய் தகப்பனை தவிர வீட்டுல இருக்கவங்களை தவிர அதுவுமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு வரைக்கும் தான் பிள்ளைகளை எல்லாம் கட்டி அணைச்சு முத்தம் கொடுக்கறது. ஒரு குறிப்பிட்ட வயசு தாண்டிட்டாங்கன்னா தனித்தனியா தான் தூங்குறோம். ஒரு டிஸ்டன்ஸ் தாய்வாப்பனுக்குன்னு நமக்கு நடுவுலே வந்துருது. அப்புறம் என்ன குட் டச் பேட் டச் டோன்ட் டச் அப்படிங்கிற விஷயத்தை அத்தனை பேரை குறிப்பா யார் யாருக்கு, உறவுக்காரனுக்கு, அக்கம் பக்கத்து வீட்டுல இருக்கவனுக்கு, மார்க் போடணும்னா நான் சொல்றதை கேளு அப்படின்னு சொல்லி பாலியல் தொல்லை தரக்கூடிய ஆசிரியருக்கு எல்லாருக்கும் சொல்லக்கூடிய ஒரே பதில், டோன்ட் டச். என் உடலை தொடுவதற்கு உனக்கு அனுமதி கிடையாது, பயப்படாதீங்கன்னு சொல்லி தரணும். இவ்வளவு விஷயத்தை நம்ம கேட்கிறோம், இவ்வளவு அபியூசஸ் நம்ம கேட்கிறோம், இதெல்லாம் பார்த்துட்டு இனிமே வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாதுங்க, எங்க போறதுக்கும் பாதுகாப்பு கிடையாதுங்க, அப்படி இல்லை. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு மேலாக போராடி நம்ம உரிமையை மீட்டெடுத்து இப்பதான் படிக்கிறதுக்கு வர்றோம். சங்ககாலத்தில் இருந்த பெண்கள் அப்படின்னு 3500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெண்கள்லாம் போர்க்களத்துல இருந்தாங்க, அவ்வளவு தைரியமா இருந்தாங்க, மல்டி டேலண்டடா இருந்தாங்க, ஊருக்கு தலைமைகளாக இருந்தாங்க, அமைச்சர்களாக இருந்தாங்க, புலவர்களாக இருந்தாங்க, பலவேறு பணிகளை சமூகத்துக்கு அவங்க தான் செஞ்சாங்க. பெண்கள் தான் உணவு சேகரித்து சமூகத்தை காப்பாற்றுபவர்களாக இருந்தார்கள். ஆண்கள் அதை எடுத்து அடுத்த கிராமத்துக்கு கொண்டு போய் பண்டமாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார். ஒரு காலத்துல பெண் அத்தனையிலும் தலைமையாக இருந்தாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக திட்டமிடப்பட்டு மாதவிடாய் என்ற காரணத்தின் பொருட்டாகவே உனக்கு பீரியட்ஸ் வருது, உனக்கு ரத்தம் வருது, நீ இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கறத 1000 வருட காலத்தினுடைய திட்டமிடல்ல மாறுச்சு. அப்படியே அதுல இருந்து இப்பதான் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து படிக்கணும், ஒரு டிகிரி வாங்கணும், சொந்த காலில் நிக்கணுங்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். மறுபடியும் இதையெல்லாம் காரணம் காட்டி இந்த மிருகங்கள் இருக்குது, நீ வெளியில போகாத அப்படின்னு சொன்னா இந்த இடத்துலதான் நம்ம தைரியமா இருக்கணும். நாங்க 10 பேர் சேர்ந்து போகும்போது எந்த மிருகமாக இருந்தாலும் சமாளிக்கிற பேராற்றல் பெண்களுடைய ஒற்றுமைக்கு உண்டு என்று சொல்லக்கூடிய விஷயத்தை பெண் பிள்ளைகள் நிரூபித்து காட்ட வேண்டும். கல்வி என்கிற ஆயுதத்தால் அதை சாதித்து காட்ட வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கு நம்ம அடுத்த தலைமுறைக்கு சொல்லித்தரணும். பயப்படாதீங்க. அபியூஸ் அப்படிங்கிற விஷயம் எல்லா பிள்ளைகளும் செத்து போயிடுறது கிடையாது. ஒரு பிள்ளை செத்து போவா, 1000 பிள்ளை அந்த சீரழிவுல இருந்து அழுதுகிட்டு இருப்பா மறக்க முடியாம. பல பிள்ளைகள் தற்கொலை முடிவுக்கு போறாங்க, என்னால மறக்க முடியல, இதுல இருந்து வெளியே வர முடியல அப்படின்ட்டு. தற்கொலை எண்ணத்தில் இருந்து அவங்களை மீட்டெடுத்து கவுன்சிலிங் கொடுத்து உன் மேல எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லைன்னு சொல்றதுக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு பெண்ணும் தயாரா இருக்கணும். ஏன் தெரியுமா, 10 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை ஏதோ ஒரு விதத்துல அபியூஸ் பண்ணப்படுறா அப்படின்னு ரெக்கார்ட் சொல்லு.
ஏதோ ஒரு பாலியல் சீண்டலை சந்திக்கிறா. 13 பிள்ளையில ஒரு பிள்ளை கன்ஃபார்மா சந்திக்கிறா. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் உன் மேல எந்த தப்பும் கிடையாது, குற்றவாளி சம்மந்தப்பட்ட நபர் தான், நீ உன்னை குற்ற உணர்ச்சிக்கு ஆளாக்கி நீ தற்கொலை எண்ணத்துக்கு ஒருபோதும் போகக்கூடாது. அபியூஸ்க்கு ஆளான பிள்ளை, பெற்ற தகப்பனாலே அபியூஸ்க்கு ஆளான பிள்ளை, அதெல்லாம் மிக கொடுமையான விஷயங்கள். ட்ரக் அடிக்ட் அப்படிங்கறதோட மிக மோசமான அவலங்கள். பெற்ற தகப்பனாலே அபியூஸ் ஆகி போக்சோல உள்ள கிடக்கிறான். ஆனால் அந்த பிள்ளை இப்போது நீதிபதியாக இருந்து பாலியல் வன்கொடுமைகளுக்கு எதிராக தீர்ப்பெழுதி கொண்டிருக்கிறாள் என்றால் இதுதான் நாம் சமூகத்துக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டிய செய்தி. பெண்ணே தைரியமாய் இரு, ஒற்றுமையாய் ஒன்றாய் இரு என்பதுதான் இந்த சமூகத்தில் நாம் செய்ய வேண்டிய பரப்புரை. யாருக்கெல்லாம் வாயால பேச முடியுமோ அத்தனை பேரும் இந்த செய்தியை பரப்புரை செய்ய தயாராக இருக்க வேண்டும். இந்த 9 பாயிண்டும் இதுல இருக்கு. கடைசியா தாழ்வு மனப்பான்மையில இருக்காத என்னால என்ன செஞ்சிட முடியும்? டாய்லெட் இல்லாம ஏரி காடுகளுக்கு போய் அங்க வந்து அபியூசஸ் அதிகமா நடந்து மரணிச்சு போறாங்க பிள்ளைகள்ங்கிற செய்தி, அந்த ரிப்போர்ட் ஒரு கிட்டத்தட்ட 30 மரணங்களை தொடர்ந்து பார்த்து 100,000 நோட்டீஸ் அச்சடிச்சு எடுத்துட்டு போறதுன்னு குக்கிராமங்களுக்கு நான் தொடர்ந்து பயணப்பட்டேன். எல்லா கொரோனால வீட்டுல இருக்கும் போது நான் ஊர் ஊராக தெரு தெருவாக அத்தனை நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு பயணப்பட்டு 20 பெண்கள் இருந்தாலும் அவங்களை உட்கார வச்சு பேசி இந்த நோட்டீஸ்களை கொடுத்து உங்க தெருவில் ஒப்படைச்சுங்க, உங்க கிராமத்துல ஒப்படைச்சுங்க, டாய்லெட் இல்லாத ஒவ்வொரு வீட்டிலையும் சேர்த்துருங்க அப்படின்னு தொடர்ந்து 2 வருடங்களாக ஓடிக்கொண்டிருந்தேன். இன்னைக்கு 90% அந்த ஏரிக்காட்டு மரணங்கள் குறைந்திருக்கிறது அப்படிங்கிற செய்திக்கு பின்னால் ஏதோ ஒரு துளி இந்த ஃபாத்திமா சபரிமாலாவினுடைய வேலையும் அந்த கிராமத்து பயணங்களும் இருக்கும் என்றால் என்னால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற விஷயம் தான் உடைக்கப்பட வேண்டிய விஷயம். உங்க ஒவ்வொருத்தரோட சப்போர்ட்டும் அதுல தேவைப்படுது. நீங்க நினைச்சா உங்க பக்கத்து வீடுகளுக்கு இந்த செய்தியை கொண்டு போலாம், நீங்க நினைச்சா உங்க சொந்தக்காரங்களுக்கு கொண்டு போகலாம், நீங்க நினைச்சா ஒரு கிராமத்துக்கு நீங்க வெளியூர்ல இருந்து வர்றீங்கன்னா அந்த ஊருக்கு அந்த செய்தியை கொண்டு போகலாம். இந்த 9 பாயிண்ட்டுக்கு பின்னாடியும் 90 மரணங்கள் இருக்கு. அதுல இருந்து அந்த கேஸ் ஹிஸ்டரி எடுத்து அதுக்கான தீர்வாகத்தான் இந்த 9 பாயிண்ட்டும் எடுக்கப்பட்டிருக்கு. இதுல உயர்ந்த லட்சியத்தோடு நான் சிறந்த வீராங்கனையாய் சாதனை படைக்க முடியும் என உறுதிமொழி எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்னு இங்க நீங்க படிச்சுட்டு கையெழுத்து போடுங்க பின்னாடி பக்கம். இது உங்களுக்கு உங்க அம்மாவுக்கும், உங்களுக்கு என்ன உங்க அம்மாவுக்கு என்ன எழுதிருக்குன்னா எம்டியா இருக்கு நீங்க எழுதுறதுக்காக. உங்களை பற்றி நீங்கள் எந்த விடயத்தில் உயர்வாக நினைக்கிறீர்கள், எந்த துறையில் நீங்கள் சாதிக்க விரும்புகிறீர்கள், உங்கள் லட்சியம் என்ன, உங்களை பற்றி நீங்களே இந்த பக்கம் முழுவதும் எழுதி பத்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள். எப்போதெல்லாம் சோர்வடைகிறீர்களோ அப்போதெல்லாம் இதை எடுத்து நீங்களே படித்து பாருங்கள். உங்க அம்மா கிட்ட கொடுத்து இந்த கேள்வியை கொடுத்து நீங்க அரை பக்கம் எழுதுங்க, இல்ல உங்க அம்மாவுக்கு ஒரு தனி ஷீட் கொடுத்து இந்த கேள்விக்கு பதில் எழுத சொல்லி வாங்க. எத்தனை அம்மாக்கள் தன்னை பற்றி உயர்வாக, தனக்கு இதெல்லாம் இருக்கு, எனக்கு இந்த திறமையெல்லாம் இருந்துச்சு, எனக்கு இப்படி ஒரு கனவு இருந்துச்சு, எத்தனை பேர் எழுதி தர்றாங்கன்னு பாருங்க. இதுவரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்க கூட மாட்டாங்க, ஆனால் உங்களுக்குள்ள அதெல்லாம் இருக்கும். அவங்க ஒரு நாள் இப்படியே கடந்து போய் மரணிச்சு போயிடுவாங்க. நீங்கள் ஒரு நல்ல மகளாக இருக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன செய்யறது, அந்த கனவை அடையிறதுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியுமா, அந்த ஆசையை என்னால் நிறைவேற்றி வைக்க முடியுமா, அவங்களுடைய உயர்வான விஷயங்கள் இந்த சமூகத்துக்கு ஏதாவது பயனுள்ள வகையில் மடைமாற்றம் செய்து தர முடியுமான்னு ஒரு மகளாக நல்ல மகளாக நீங்க ஸ்டெப் எடுத்தா அந்த தாயோட லட்சியத்தை நிறைவேற்ற முடியும். அப்படி ஒரு உங்களுக்கும் உங்க அம்மாவுக்குமான இந்த பேஜ் நிச்சயமா இங்க இருக்க ஒவ்வொரு பிள்ளையும் உங்களை பற்றி உயர்வாக ஒரு லட்சியத்தோடு கண்டிப்பாக எழுதுங்க. வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னாலும் உங்க செய்தியை பதிவு பண்ணலாம். யாராவது சொல்ல விரும்புறீங்களா, கேட்க விரும்புறீங்களா? அபியூஸ் சம்பந்தமான பாதுகாப்புக்கான கவுன்சிலிங் விஷயங்களுக்கு இந்த நம்பருக்கு கண்டிப்பாக நீங்க தொடர்பு கொள்ளலாம். கேமரா அந்த பக்கம் திருப்புங்க. இப்போ இவ்வளவு மோசமாக இந்த கல்கத்தா மருத்துவர் இந்த பெண்மணி பட்டு மோசமாக கொலை செய்யப்பட்டிருக்கிற இந்த விடயம், சமீபத்தில் இந்தியா இவ்வளவு மோசமான ஒரு மரணத்தை பார்க்கல அப்படிங்கிற அளவுக்கான மரணம், 30 நாள்ல குற்றவாளிகள் அத்தனை பேரையும் கண்டுபிடித்து தூக்கில் போடுங்கள் அப்படிங்கிறதுக்கு நீங்க எந்த அளவுக்கு கை தட்டி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லுங்கள். இது கொண்டு போய் சேர்த்த இடத்துக்கு நாம கேட்கலாம். ஒரு நாள் முழுக்க
தட்ட சொன்னாலும் நாம் தட்டுவோம். இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க ஒரு பெண்ணை பாதுகாப்பதற்காக நீங்கள் எல்லாம் ஏதாவது ஒன்று செய்யுங்க அப்படின்னாலும் நம்ம செய்வோம். ஏன்னா தனியாக இருந்து ஒரு பிள்ளையை பாதுகாக்க முடியாத ஒரு சமூகத்தில் இவ்வளவு பெரிய கொடுமைகளுக்கு எதிராக நாம் ஒன்றாக இருந்து குரல் உயர்த்த வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குற்றவாளிக்கு உடனடியாக 30 நாளைக்குள்ள தூக்கில் தொங்க விடுங்கள், அதை பரப்புங்கள்ங்கிற செய்தியை தான் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு தாயும் மிக வலிமையாக இந்த தேசத்துல நாம் அரசாங்கத்துக்கும் இது சம்பந்தப்பட்டவங்களுக்கும் நம்ம செய்தியாக நம்ம இதை வந்து ஒரு கோரிக்கையாக எல்லா விதத்திலும் எல்லா தரப்பிலும் முன்வைக்கிறோம் என்கிற செய்தியை இன்னைக்கு நம்ம கண்ணீரோடு முன்வைக்கிறோம். நிச்சயமாக பாதுகாக்கப்பட்ட சமூகம் படைப்பதற்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன வேலை செய்வோமோ அதை கண்டிப்பாக செய்வோம். மேம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நோட்டீஸ் பொறுப்பை நாங்களே எடுத்துக்கிறோம். நீங்க அந்த 40 பேர் கை தூக்குனீங்க இல்லையா, விமன் செல் இதுல இருக்கீங்க, அந்த 40 பேரும் பேர் கொடுத்துட்டு போங்க. 40 பேரும் இதுக்கு அட்மின் யாரோ அவங்க கிட்ட உங்களுடைய நேம் கொடுத்துட்டு போங்க. எவ்வளவு நோட்டீஸ் வேணும் அப்படிங்கறத நீங்க அவங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க. அத்தனை நோட்டீஸ் அடிச்சு மேம் மேம் அவங்க அட்மின் இப்பமே நீங்க வந்து அந்த 40 பேருடைய பேரையும் வாங்கிக்கோங்க. அந்த ஊர் பேர் என்னன்னு வாங்கிக்கோங்க. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கோங்க. அவங்களுடைய தரவுகளை அவங்கள்ட்ட நீங்களே கேட்டு அப்டேட் பண்ணி எவ்வளோ கவுண்ட் நீங்க மேம்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து நோட்டீஸ் அடிச்சு தந்துருவாங்க. அதை நீங்க இன்னொரு 10 நாளைக்குள்ள கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணிகளை செய்யுங்கள் அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம உங்க இடத்துல தெரியப்படுத்தணும். ஸோ மேம் அவங்க பேர் சத்யவதி மேம் இருக்காங்க, அவங்க இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்கிறார்கள். அவங்களுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுத்துடலாம். அதெல்லாம் மிக சிறப்பாக நடக்கிறதுக்கு இறைவன் அருள் செய்யட்டும். மேம் இப்பவுமே நீங்க அதை வாலண்டியர்ஸ் லிஸ்ட எடுத்துக்கிட்டு நீங்க அனுப்புங்க, அது சரியா இருக்கும். அதனால என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்திருக்கேன். ஆமா, என்னுடைய நிறைவு பகுதிக்கு நான் வந்திருக்கேன். இப்ப இந்த நோட்டீஸ் இது எப்படி உங்க முகத்துக்கு நேரா வச்சுக்கோங்க. இந்த செய்தி என்னுடைய முகம், ஒவ்வொரு பெண்ணுடைய முகமும் இந்த 9 பாயிண்ட் எங்களுடைய முகம், எங்களுக்கு தேவையான பாதுகாப்பு அப்படின்னு சொல்ற விதமா உங்க முகத்தை மறைச்சு இந்த நோட்டீஸை வந்து கரெக்டா உங்க முகத்துக்கு நேரா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு அழகான படம் பதிவு செய்யப்பட்டு இது எங்கள் பெண்களுடைய முகம், எங்களுடைய செய்தி, எங்களுடைய கருத்து அப்படிங்கிற விதமாக இதை நாம் பதிவு செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். எல்லாரும் அவங்களுடைய முகத்தை இந்த நோட்டீஸ்களால் அங்க 2 பிள்ளைகள் அல்ல உங்களுடைய முகத்தை இப்படி வச்சு கவர் பண்ணிக்கோங்க.